ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய மெத்தடில் மீன் குழம்பு நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும் போதுல இந்த மீன் குழம்பு ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க, அது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை நல்லா சூடுபடுத்தி அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். மீன் குழம்புக்கு வெந்தயம் அவசியம் தேவை, அதே சமயத்தில் நீங்கள் அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணாதீங்க, துருவி சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி மீன் குழம்புக்கு நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூடயே ஒரு 10-12 பூண்டு பருக்களை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ மீன் செய்யறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மீனுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதனுடைய கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகவும் இது கூட ஒரு 5-6 பச்சை மிளகாவும் ஒரு 3-4 இனுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகானுடைய ஃப்ளேவர் வந்து மீன் குழம்புக்கு ரொம்பவே அவசியம். இப்போ எண்ணெயிலையும் இதையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். இந்த மெத்தட் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் 2 பல்லாரியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததா வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிடுவோம். இப்படி உப்பை சேர்க்கறதுனால அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதே சமயத்தில் அந்த வெங்காயத்தில் உப்பு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு நல்லா முழுமையாக வதங்கி வந்துருக்கணும். வதங்கினதுக்கப்புறமா தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வர முச்சுலாம் அந்த குழம்புடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு கருக விடாமல் இதை ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழத்தை நான் அன்றைக்கி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்குறேன். தக்காளி பழத்தை இப்படி கிரைண்ட் பண்ணி சேர்க்கறதுனால அந்த மீன் குழம்புடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், இல்லை அந்த மீன் குழம்புடைய கலராக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் தக்காளி பழத்தை நம்ம இப்படி அரைச்சி சேர்க்குறோம். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா அந்த அளவுக்கு பிரிஞ்சு வரும். ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கிடலாம். அடுத்ததா தேவையான அளவுக்கு தண்ணையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் பாருங்கள். எப்போவுமே மீன் குழம்புக்கு நல்லா சுள்ளுன்னு இருக்கணும். புளிப்பாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. நீங்கள் 10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா அந்த புளியினுடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதி வந்திருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம மீன் துண்டுகளை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த அளவுக்கு கொதி வந்து நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கா. இந்த சமயத்தில் நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஊளி மீன் சேர்க்குறேன். அதாவது திருநெல்வேலி சைடில் இதை ஊளி மீன் சொல்லுவாங்க, மெட்ராஸ் சைட்லலாம் இதை சீலா மீன் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மீன் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு வகை மீனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மீன் குழம்புக்கு நீங்கள் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்னைக்கு மண்டையோடு தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நீங்கள் மீன் துண்டுகளெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை கலந்துலாம் விட முடியாது. லைட்டாக இப்படி சைடாக ஓரத்தில் இப்படி லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நீங்கள் இதை கொதிக்க வச்சிட வேண்டிதான். இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இடையில 1-2 நிமிஷம் கழித்து நீங்கள் லைட்டாக திறந்து பார்த்துக்கோங்க. மீன் போட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறதும் கிடையாது. ஒரு 5 நிமிஷமோ ஒரு 8 நிமிஷமோ கழித்து நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அந்த குழம்புடைய டெக்ஸ்சரை பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுமா, இல்லை இதோட கொஞ்சம் திக்காகணுமான்னு பாருங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும், அதனால நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நான் குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக குக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தேங்காய்ப்பால் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கட்டி தேங்காய் பாலாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 இனுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தும் சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை அந்த மீன் குழம்புக்கு ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் வேண்டாம். தேங்காய் பாலும் கருவேப்பிலையும் போட்டுட்டு மூடி போட்டு கூட ஒரு 5 நிமிஷமோ ஒரு 8 நிமிஷமோ இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ எனக்கு ஒரு 8 நிமிஷம் ஆச்சு. நான்
திறந்து பார்க்குறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு குழம்பு சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணாதீங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழித்து கொஞ்சம் வெதுவெதுப்பு ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா அந்த குழம்புடைய டெக்ஸ்சர் இன்னுமே உங்களுக்கு கட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மீன் குழம்பு மீதி இருந்துச்சுன்னா இதை நல்லா சுட வச்சு வச்சிங்கன்னா அடுத்த நாளைக்கு இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தட், கண்டிப்பாக அந்த மீன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.